சென்னை ரோகிணி திரையரங்கில் டிக்கெட் வாங்கிய நரிக்குறவர்கள் ஊழியர்களால் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இன்று அதேபோன்ற நிகழ்வு வடசென்னை ஐட்ரீம் திரையரங்கில் நடைபெற்றுள்ளது. சிம்புவின் 10 தள திரைப்படம் வெளியான அன்று சென்னை ரோகிணி திரையரங்கில் டிக்கெட் வாங்கியும் நரிக்குறவர்கள் ஊழியர்களால் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ராயபுரம் கல்மண்டபத்தில் அமைந்துள்ள ஐட்ரீம் திரையரங்கில் கடந்த 28ஆம் நாள் வெளியான பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தை பார்க்க சென்னை பூக்கடை பேருந்து நிறுத்தத்தில் வசித்து வரும் நரிக்குறவரான அன்பு என்பவர் தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் திரையரங்கம் சென்றுள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு அவர் 3 மணி காட்சிக்கு 7 டிக்கெட் கேட்டபோது மொத்தமே 4 டிக்கெட் தான் உள்ளது என கூறி ஊழியர்கள் டிக்கெட் வழங்கியுள்ளனர். ஆனால் அதன் பிறகு வந்தவர்களுக்கு டிக்கெட் கொடுத்துக்கொண்டு நரிக்குறவர்களுக்கு டிக்கெட் வழங்க மறுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த திரையரங்கம் திமுகவின் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தியின் திரையரங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது.